வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம எப்போயுமே வந்துட்டு நெக் லைன் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் லைன் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இதில் ஸ்லீவ் லைன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறோம். எப்பயும் போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒர்க்ஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம ஒர்க்குக்கு போகலாம். பிகாஸ் கொஞ்ச நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒர்க் போடவே இல்லை. ஸோ அதனால் இவங்க தேவகி சேலம்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்க கண்டினியூவாக சென்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர். அனிஷா ஃப்ரம் அரக்கோணம், இவங்களும் நிறைய சென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவகி மேமும் அனிஷாவும் சேம் ஒரே மாதிரி தான் நல்லா பண்ணுவாங்க, சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லைனுக்கு எப்போயுமே நம்ம வந்து ஜரியில் ஒரு ரெண்டு சேஞ்ச் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, டபுள் லைன் சேஞ்ச் ஸ்டிச் கொடுப்போம். சேம் அதை தான் பண்ண போகிறோம். சேம் அதே தான், நம்ம சேஞ்ச் ஸ்டிச் கொடுக்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் சேம் வந்து துளிப் நீடலுக்கு பதிலாக இந்த அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போயுமே உங்களுக்கு கிட்ட சொல்லிகிட்ருக்க ஒரு விஷயம் தான், எல்லா நீடிலையும் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டபுள் லைன் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நான் ஜர்தோசி வைக்க போகிறேன். ஜர்தோசிக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஜாக்கில் வந்து த்ரெட்டில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளார் டிசைனில் வந்து நான் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். சேம் அதே டிசைன் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கணும். நம்ம எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து நம்மளுக்கு சின்ன ஜர்தோசி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த சின்ன ஜர்தூசி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் மேலேயே ஜரி த்ரெட்டுக்கு மேலேயே நம்ம போட்டுக்க முடியும். ஸோ அதனால் பெரிய ஜர்தூசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தூசி டியூட்டோரியல் நிறைய போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து அதுக்கு மேலே ஜர்தூசிக்கு மேலே வந்து இந்த ப்ளவுஸோடைய ஆப்போசிட் கலர் வந்து நம்மளுக்கு க்ரீன். ஸோ க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன், நான் பெல் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நார்மல் நீடில், அதாவது அயன் நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடிலையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், துளிப் நீடில் யூஸ் பண்ணலை. இதிலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் போடும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, த்ரெட்டுக்கு மேலே நீங்கள் ஜிக்ஜாக் போடுறதுக்கும் ஒரு ஜர்தோசிக்கு மேலே ஜிக்ஜாக் போடுறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸ் கொடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜர்தூசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து த்ரெட்டு நீங்கள் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இறங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் லைட்டாக அப்படி லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் மறுபடியும் கீழேருந்து த்ரெட் எடுத்து இந்த சைடு மறுபடியும் அந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடு மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ஜிக்ஜாக் ஸ்டிச்சு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வந்து நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடுவோம், கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். அதே தான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சும் இது கிடையாது. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக போட போகிறோம். அது ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஜிக்ஜாக் வந்து எம்போஸ்டாக தெரியவே தெரியாது எந்த ஒரு ஸ்டிச்சஸ்லேயும், பட் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து நம்ம ஸ்லீவ் லைன் கொடுக்க கொடுக்க இன்னும் சூப்பராக இருக்கும். இதிலேயே வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து இதில் சக்கரி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் லைனு சக்கரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் வைக்க போகிறோம். சக்கரி வைக்கிறதுக்கு நம்ம நார்மல் வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜம்கி வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன், பட் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று வச்சுட்டு நம்ம மறுபடியும் கீழே போட்டு, நான் ஜம்கீஸே வைக்கிறது வந்து கீழே ஃபுல்லாக போட்டுட்டு கொட்டிட்டு அதை அப்பப்போ எடுத்துப்பேன். அது மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்ம கீழே போட்டுட்டோம். கீழே போட்டுட்டு இப்போ எப்பயும் போல் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டோடு அப்படியே போய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதை அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சக்கரி எடுத்து பக்கத்தில் வச்சு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் அதை அட்டாச் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச்சு, அட்டாச் பண்ணி முடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சு. இதுவே நம்ம தனியாக அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாட் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். இது லைனில் கொடுக்கறதுனால அப்படியே கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம்.
ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ க்ளூ வச்சு மேலே ஸ்டோன் வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸுடைய சாரீ கலர், அதாவது ஆப்போசிட் கலர் வந்து நம்மளுக்கு க்ரீன். அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை மேலே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சக்கரியில் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே க்ளூ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம துலிப் நெடியில் ஏதாவது நம்மளுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குமோ இல்லை யூஸ் பண்ணுற நெடியிலே பின்பக்கமாக எடுத்து அந்த ஸ்டோன்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் நான் வந்து நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிக்கிறேன். அகெயின் அகெயின் நம்ம வந்து அதுக்கு மேலே இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி நம்ம ஜுவல் மேக்கிங் பீட்ஸ், அதாவது ஜுவல் மேக்கிங் ஸ்டோன்ஸ் வைப்போம். பட் வந்து நம்ம இதில் நார்மல் ஸ்டோன்ஸு கட் ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ரொம்ப கிராண்ட் ப்ளவுஸ் அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப கிராண்டு ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இது நார்மல் ஸ்லீவ் தான், ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மல் கட் ஸ்டோன்ஸே நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சக்கரி வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக வந்து செயின் ஸ்டிச் போடாமல் அந்த கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கர்வ் கர்வாக போட்டுட்ருக்கேன். பிகாஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம், லவங்கம் ஸ்டிச்சு. ஸோ அந்த லவங்கம் ஸ்டிச்சு வந்து அந்த கர்வில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனும் போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் கொஞ்சம் அந்த கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆப்போசிட்டில், அதாவது நம்ம இப்போ போட்டுட்ருக்க சைடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜர்தோசிச்சிருக்கோம் இல்லையா, ஜிக்ஜாக் போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் த்ரெட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம், அதாவது த்ரெட்டில் லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கர்வ் கர்வாக கொடுக்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும் நம்மளுக்கு. முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து லவங்கம் ஸ்டிச் வந்து முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டேன். ஒரு நாலு மட்டும் போட்டு காட்டலாம் அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போவும் நான் வந்து உங்களுக்கு லவங்கம் ஸ்டிச் நிறைய நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஷேப் எப்படி வர்ற மாதிரி, அதாவது ஒரு திலகம் ஷேப்பில் அந்த மாதிரி வர்ற மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லவங்கம் ஸ்டிச் எப்பயும் போல் நம்ம கொஞ்சம் கேப் தள்ளி நம்ம நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கீழே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கீழே எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து லவங்கம் ஸ்டிச்சு. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து, அதாவது இப்போ நம்ம சென்டரில் போட்டிருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு நம்ம போட போகிறோம், லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து எடுக்கணும். கொஞ்சம் தள்ளி மட்டும் எடுத்தால் போதும், ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ண வேணாம் அந்த மாதிரி. அதாவது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதுக்காக. அப்புறமா நம்ம ரைட் சைடில் எடுத்து இப்போ லெஃப்ட் சைடில் மறுபடியும் ஒரு நாட் போட்டு கீழே எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து ஒரு டாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மூணாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு லுக் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு மோட்டிஃப் போட்டிருந்தேன் சென்டரில், பட் அந்த மோட்டிஃப் வந்து வேண்டாம், எனக்கு வந்து செக்குடு போர்ஷன் தான் வேணும் அப்படின்னு டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் டக்குன்னு அதை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் செக்குடு போட்டிருக்கேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லுக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா இந்த ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு ஸ்கொயரும் ஜாயின் ஆகிற இடத்துல நான் வந்து சக்கரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது கொஞ்சம் ஆக்சுவலாக நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து சென்ட்ரில் அந்த செக்குடு லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பீட் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா நான் வந்து செயின் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா செயினோடையே சேர்த்து இந்த சக்கரியை அட்டாச் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டேன், ஆக்சுவலாக அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடுறேன் இப்போவே. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டேன், சக்கரியை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் சக்கரியை அந்த ஸ்கொயருடைய ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே சக்கரியை வச்சு அட்டாச் பண்ணிடணும், அதாவது நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து செயின் கொடுத்துருக்கேன். பட் அது வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து பீட்ஸ் கொடுக்கலாம், அதாவது கட் பீட்ஸ் கொடுக்கலாம், கட் டியூப்ஸ் இருக்குது இல்லையா, அது கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் செயினே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் செயின் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி டிசிஷன் சேஞ்ச் ஆனதுனால ஃபுல்லாக பிரிக்க முடியாது. ஸோ அப்படியே அதுலேயே கொடுத்துட்டேன். பட் அப்படி கொடுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேம் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம நாட் போட்டுக்கணும். நாட் போடுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சக்கரியில் எப்பயும் நம்ம நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். சக்கரியிலையும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது.
ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன், செயினும் சேர்த்தி போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸுடைய டிசைன் தான், ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.